வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. ஏவிஎஸ் ஆர்கானிக் யூடியூப் சேனல்மா உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம அதிர்ச்சி தரும் ஒரு ஆய்வு முடிவுகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதாவது தொலைக்காட்சி தொடர்களை நம்ம பார்க்குறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவு மூலமாக பார்த்துக்கலாம். டிவி நாடகங்களில் வரும் அழுகைகள், குமுறல்கள், ஒப்பாரிகள், உறக்க கத்தி பேசுதல், சோக இசைகள் மற்றும் சாபு மேலதாளம் இசைகள், இவையெல்லாம் வீட்டில் இருக்கும் லக்ஷ்மி கடாட்சத்தை சீர்குலைத்து கெடுத்துவிடும். இதனால் அபசகுணமான நிகழ்ச்சிகளின் காட்சிகள் டிவிக்குள் நடந்தாலும் அதன் ஒளி அதிர்வுகளின் நிகழ்வுகள் நமது வீட்டிற்குள்ளேயே நடப்பதால் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் உருவாகும் என்பது அசைக்க முடியாத ஆன்மீக நம்பிக்கை ஆய்வாளர்களின் ஆய்வு. இதனால் பல நோய்கள் வரலாம், வீட்டில் பணம் தங்காமல் போகலாம், வீண் செலவுகள் ஏற்படலாம், தொழில் நஷ்டம் ஏற்படலாம் என்றும் இப்படிப்பட்ட அதிர்ச்சி தரும் ஆன்மீக ஆய்வு முடிவுகள் ஒரு பக்கம் எச்சரிக்கை செய்கிறது. அதே சமயம் ஆன்மீக நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் அதிர்ச்சி தரும் மருத்துவ ஆராய்ச்சி முடிவுகள் கூறுகிறது. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதனால் உடல் நலம் சீரழிந்து விடுவதாகவும், கண் பார்வை கோளாறில் ஆரம்பித்து மன இறுக்கம், மன அழுத்தம், மனநோய் வந்து உடல் எடை அதிகரித்து சர்க்கரை வியாதி, மாரடைப்பு, இருதய கோளாறு, இரத்த அழுத்தம், கழுத்து எலும்பு தேய்மானம், தலை சுற்றல், தலைவலி, மூளை மற்றும் நரம்பியல் சம்பந்தமான பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளது. இதற்கெல்லாம் முக்கிய காரணம் பிறரை கெடுப்பது, அழிப்பது, துன்புறுத்துவது. அதே மாதிரி குடும்பத்தினருக்குள் மாமியார் மருமகள் சண்டை, அண்ணன் தம்பி சண்டை, சந்தேகப்படுவது, சகுனி வேலை பார்ப்பது எல்லாம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. எப்படி லஞ்சம் பெறுவது கற்றுக்கொள்ளலாம். நேர்மையான அரசு அதிகாரிகளை எப்படி லஞ்சம் வாங்கியது போல் திட்டமிட்டு மாட்டி விடுவது என்று கற்றுக் கொடுக்கப்படுகிறது. பிறர் தொழிலை எப்படி கெடுப்பது, எப்படி நம்பிக்கை துரோகம் செய்வது என்பது எல்லாம் காண்பிக்கப்பட்டு மக்களுக்கு பழக்குவிக்கப்படுகிறது. இதையெல்லாம் விட நம்ம வந்து நல்ல வழியில் பயன்படுத்தணும். நமது செயல் மட்டும் இல்லை, எண்ணங்களும் நமது கர்மாதான். எனவே உங்கள் விலைமதிப்பில்லாத ஓய்வு நேரத்தை அன்பான குழந்தைகள் மற்றும் வீட்டில் உள்ள கணவன் மனைவி பெரியவர்களோடு சிரித்து பேசி பாசத்துடன் பழகி வாழ்க்கையை அனுபவிங்கள். குறைந்த நேரம் நல்ல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பாருங்கள். மற்ற நேரங்களில் நல்ல புத்தகங்களை படியுங்கள். கிடைக்கக்கூடிய பொன்னான நேரங்களில் பிறருக்கு நன்மை செய்யும் நல்ல காரியங்களில் ஈடுபடுங்கள். இல்லையேல் வரும் பலன்கள் நல்லதோ கெட்டதோ நீங்கள்தான். அவற்றை டிவி பார்த்து உருவாக்கினீர்கள் என்பதை உணர்ந்து அனுபவிக்க தயாராகுங்கள். நல்லதை பாருங்கள், கேளுங்கள், பேசுங்கள், சிந்தியுங்கள். வாழ்வில் எல்லாம் நல்லதாய் நடக்கும். வாழ்க வளமுடன். தீதும் நன்றும் பிறர்ததவாரா. நம்மை சுற்றி நடப்பனவற்றிற்கு நாமே பொறுப்பு என்பதை உணர்ந்து இன்புற்று வாழ்க. இறையொருள் பெறுக. நன்றி.